ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். சட்டியை நன்றாக பார்த்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மசாலா பிரியாணி எப்படி செய்வது என்பதை அரை லிட்டர் அளவு நீங்கள் நேரடியாக கடலை எண்ணெய் வீடியோ மூலம் காணலாம். இது மரச்சுக்கு கடலை எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மரச்சுக்கு கடலை எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணோம். கடலை எண்ணெய் இது பார்த்தீங்கன்னா நாங்களே ஆட்டி எடுத்தது, இந்த மரச்சுக்கு எண்ணெய். எப்படி இந்த ஹேண்ட் கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றுறோம், ஒரு கடலை எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறோம். பட்டை, இலை, கிராம்பு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக அப்படியே அப்படியே இலை தலையோடு அப்படியே போடுறோம். நம்ம அந்த பூவு இதோட நம்ம போடுறோம். போட்டுக்கிட்டா லைட்டாக வதக்கிருக்குது. சிறிதளவு களி இந்த இந்த மசாலா மராட்டி முட்டு இது பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 கப் அளவுக்கு நம்ம அப்படியே கையில் அள்ளி போடுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 2 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். 2 கிலோ அரிசி, 1 கிலோ கறி போட்டு நம்ம செய்கிறோம். இது வந்து 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறி போட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். பட்டை பார்த்திங்கன்னா நிறையா கறியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மிளகாய் அளவுக்கு நம்ம போட்டோம்னா அது காரம் இல்லாமல் அதிகமாக காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். என்னது அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், கறி பிடிக்காமல் அடி பிடிக்காமல். சவுண்டாக பேச இது பார்த்தீங்கன்னா கொய்னா தலங்குவாங்க. இதை பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். பிரியாணினாவே இந்த இலை தான். அது பார்த்தீங்கன்னா புதினா தலை 2 கப் அளவுக்கு, 2 கை அளவுக்கு நம்ம போடுறோம். எவ்வளோ எவ்வளோ போடுறோம் காமிச்சு எவ்வளோ போட்டிங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கோம், வரைக்கும் கிண்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா வணங்கணும். இது வந்து என்னது மராத்தி மராட்டி முட்டை, மராட்டி முட்டை ரெண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெங்காய பேஸ்ட்டு அப்படியே அரைச்சி வச்சது, ஒரு 4 கப் அளவுக்கு நம்ம எடுத்து ஒரு 2 கை அளவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சி உள்ளே போட்டிருக்கோம். மட்டன் பிரியாணியா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாந்து மாதிரி வந்துடும், அந்த பதம் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு 1 கை அளவு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தேவைக்கிறவா வச்சுக்கோங்க. பச்சை மிளகா மளினா அலை கிண்டி விடு. என்ன மளி சேனா எவ்வளோ நேரம் ஆகணும் இது பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, சூப்பராக வளைஞ்சிருச்சு. கருவு பிரச்சனை கருவு பிரச்சனை கருவு பிரச்சனை எங்களோட மிளகா செடியிலேருந்து போடுங்க. நம்ம மிளகாய் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 கிலோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம். அது வந்து இஞ்சி 1/4 கிலோ பூண்டு 1/4 கிலோ போட்டு அதை அரைச்சி பேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா தக்காளி 1 கிலோ அளவுக்கு, 1 கிலோ தக்காளி அளவுக்கு போடுறோம். நம்ம இதை போட்டு எல்லாம் வதக்கிறோம், நல்லா வதக்கிறோம். மசாலா அளவுக்கு வளரணுமா சொல்லுங்க. என்னென்ன தக்காளி வெங்காயமா அழுகிட்ட வளரணும், நல்லா வதக்கிட்டே இருக்கணும். என்னென்ன சார் இது பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மசாலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இது பட்டை, ஏலம், கிராம்பு இதெல்லாம் போட்டு மொத்தமாக அரைச்சது அந்த தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மசாலான்னு சொல்லுவாங்க. அது போட்டு கொஞ்சம் போட்டு அது 2 ஸ்பூன் அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த அளவாக நம்ம போட்டுக்கிறோம். சீக்கிரம் மசாலா பட்டை ஏலக்காய் போட்டு அதை விட்டு வளர்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆட்டம் நமக்கு வந்து இதாகிடுச்சு. அடி பிடிக்காம கிளறிடணும். எங்கள் தோட்டத்தில் விளையிற கொய்யாக்காய் அதெல்லாம் வதங்கி இருக்குது. அதனால நாங்கள் கொய்யா மரம் கிழங்கு இது பார்த்தீங்கன்னா கிழங்கு கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாயிருச்சு, நல்லா பெரிய கிழங்கா மாறிடுச்சு. அதனால் பார்க்கலாம் மேலாவில் தான் இருக்குது பாருங்கன்னா அது பெரிய கிழங்காக இருக்குது.
அதை இப்போ நம்ம என்ன செய்யறோம், எடுத்துகிட்டு போய் அந்த அடுப்பில் அனல்லே போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்காக கொடுங்குறேன் பாருங்க, எத்தனை கிழங்கு பாருங்க, இது நல்லா கழுவிடுறோம். எடுத்துக்கொண்டு போய் அடுப்பில் வச்சிட்டோம்னா ரசம் நம்ம சாப்பாடு அவங்களாட்டி அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். சுரக்காய் எவ்வளோ பெரிய சுரக்காய் மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா கறியை வந்து இஞ்சி கோஸ்ட்டை போட்டு இஞ்சி இஞ்சி பூண்டுலாம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 8 விசில் வர அளவுக்கு வேக விட்டுட்டு அதை கொண்டு வந்து அப்படியே இந்த இதில் அந்த பேஸ்டில் வந்து கொட்டிடுறோம். கொட்டிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கிளறுறோம். கிளறப்ப பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு எல்லா அளவு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். காரம் அளவு இருக்கா இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கறி வெந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. கறி பார்த்தீங்கன்னா வெந்துக்கிருக்கு, வெந்திருக்குது நல்லாவே. வெந்திருக்கா பாப்பா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ இயர், இன்னும் பாஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு காயிரும். இது பார்த்தீங்கன்னா மொச்சை, எங்கள் தோட்டத்தில் விளையிற மொச்சை. மொச்சை சீசனில் அதனால பார்த்தீங்கன்னா மொச்சை இருக்கு. இது நல்லா கிளறி இருக்கணும் பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காக்கை போல அளவுக்கு ஒரு பொட்டணத்தில் ஒரு அரை பொட்டணம் போடுறோம். அந்த அளவுக்கு பட போடுறோம். அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ரொம்ப உரைக்கும். எலுமிச்சம்பூ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அரிசி வேணும், அரிசி நம்ம எடுத்துருக்கோமோ 2 கிலோ அரிசி எவ்வளோ பார்த்து இருக்கோம் அந்த அளவுக்கு தண்ணியை வந்து இதில் ஊற்றணும். ஏற்கனவே அதுலேயும் தண்ணி போட்டுருக்கோம். ஏற்கனவே அந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிக்கும். நம்ம எடுத்து 2 கிலோ சீரக சம்பா அரிசி நம்ம உள்ள நல்லா கொதி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க தண்ணி நல்லா கொதிச்சுக்கிறது பார்த்தீங்களா, இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த அரிசியை எடுத்து நம்ம போடுறோம். இப்போ கறி நல்லா வெந்திருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கறி டேஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பிரியாணி டேஸ்ட் வந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரிசியை நம்ம போட்டு நம்ம சமைக்கிறது தான். இதான் நல்லா அப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த 2 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா சீரக சம்பாரிச்சு நம்ம போய் போகிறோம். கொட்டிட்டு நம்ம கிளறி இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் ஃபுல்லாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. பிரியாணி இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சஞ்சாறு போடுறது. இந்த எலுமிச்சஞ்சாறு முதல்ல போட்டாங்க. கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குங்க. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக வந்துருக்கு, அருமையாகவும் இருக்கும், நல்லா மாவு மாவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சஞ்சாறு அப்படியே எதுக்குன்னு தெரியும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி வந்து குழையாமல் அப்படியே அரிசியாக அப்படியே இருக்கும். அதில் வந்து சூப்பராக பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லாவே இது வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறது பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். கறி பிடிக்காமல் இருந்தால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கறி பிடிச்சினா கறி சோறு சாப்பிட முடியும், உங்களுக்கே தெரியும். கறி பிடிச்ச சோறு தான் சாப்பிட முடியும். பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சி மேலே அவ்வளோ ஊற்றி வரும்.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கமகமும் இருக்கும், பிரியாணியோட பார்த்தீங்கன்னா நெய்யோட பார்த்தீங்கன்னா நல்லா கமகமும் இருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும், அடிப்பிடிக்கே விடக்கூடாது. அடுப்பு அனல் பார்த்தீங்களா இல்லவே இல்லை, சும்மா தான் வச்சிருக்காங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும், அடி பிடிச்சுன்னா கயத்துக்கு தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும், அடியில் அனல் இருக்கவே கூடாது. இப்போ இதை எடுத்து போட்டு இதை பார்த்தோம், சூடான சூடான இது இருக்குது, இது தம்பி முன்னாடி ஆகிடுது. இதோட டேஸ்ட்டை பார்ப்போம். இப்போ சூப்பரா இருக்கு, நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு கடலை நல்லா வெந்திருக்கு, கறியில பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் சாப்பாடுல கலந்துருக்காங்க பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. இப்போ பிரியாணிக்கு மேல பாத்தீங்கன்னா மூடியை போட்டுட்டு அந்த பிரியாணிக்கு மேல இலைய வச்சு அந்த பிரியாணி மூடிக்கு மேல இலைய வச்சு அந்த தீலாம் எடுத்து அதுல போட்டு வைக்கிறோம். அவர் ஒரு மணி நேரம் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா இது இஞ்சி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். அதில் பல பல வீடியோக்களை பார்த்து மிக்க நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.